ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். அஸ்லாம் அலைக்கும், வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எம்டி ஈசா டன் சேனல். என்னோட பேர் ஈசா. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைசைக்கிளோட ஸ்பீடோமீட்டர் தான் இன்றைக்கி நம்ம சேனல் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ணது ஃப்ளிப்கார்ட்டில். உங்களுக்கு பை பண்ணாச்சு, நாங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர பை பண்ணுறோம், பை பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபீஸ் ஆகுது இதோட ப்ரைஸ் டோட்டலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர், சைக்கிளோட ஸ்பீடோமீட்டர் தான் இது. இதோட அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம். இதோட எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண சைக்கிள் வந்து காட்டுறேன், அதை வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் சேனல். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்துருக்கு. இது வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸ்பீடோமீட்டர் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சின்னஸாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சைஸில் தான் இதுதான் வந்து மீட்டர். ஸ்பீடோமீட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் கம்ப்யூட்டர் வந்து போட்டுருவாங்க. இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மெனு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பார்த்துருக்காங்க. இது மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க மீட்டரோட. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நம்மளுக்கு வந்து இந்த வீட்டில் கலெக்ஷன் கொடுக்குறது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்துருக்கு. இப்போ வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் வந்து பார்க்கலாம், வாங்க. இங்கே தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட, இது இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டேப் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து இங்கே ஒட்டி வைக்கலான்னு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு வால்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இந்த டேக் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இந்த டேக் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து இது வந்து போடணும். இதில் வந்து இன்புட் பண்ண நம்ம வந்து இப்படி வந்து லாக் பண்ணிக்கலாம். இதை இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா டைட் ஃபிஷிங் ஃபிட்டிங் ஆகும். இந்த டேப் கழட்ட வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த டேப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீடோமீட்டர் கழட்டி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் ஆகிறதுனா இந்த டேக் வந்து நம்ம வெளியே போடுறோம். வந்து வாட்டர் ப்ரூஃப்னால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ட்ரெயினில் கூட ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பேடில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வயர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வயர் ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து இங்கேருந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இது வந்து டேப் பண்ணணும். இங்கே வச்சுக்கிற நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சென்சார், இந்த சென்சார் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். ஒரு இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே சின்ன ஒரு கேப் தான் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த டேக் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி இது பக்கத்து பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு நீங்கள் வந்து எப்படி உங்களோட டயர் சைஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் வந்து போட்டிருப்பாங்க. மேனுவல் காட்டணும் இப்போ பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல். மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து இந்தியாவோட சைக்கிள் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 27-26 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த 27 தான் நம்ம சைக்கிள் ஓடுது. இந்த நம்பர் தான் நீங்கள் வந்து இதுலேருந்து ரீசெட் பண்ணிவிட்டு நான் ரீசெட் பண்ணல அந்த நம்பர் வந்து இந்த நம்பர் தான் போடுறீங்க நீங்கள் 2000. இது வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகே ஓகே இந்த பக்கம் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து மீட்டர் வந்து ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். இது ஈஸியாக நீங்கள் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பீடாக மீட்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 ரூபாய் காயின் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேட்டரி இருக்கும் சின்ன செல்லு. அது வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள், 1 ரூபாய் காயின் எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி வந்து இது திருப்பிங்கன்னா போதும். இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இங்கே இருக்குது. இதுதான் பேட்டரி. இது வந்து போட்டுக்கலாம். பேட்டரி போட்டு நம்மளுக்கு வந்து ஆன் ஆகுது. இப்போ வந்து இதுதான் வந்து பேட்டரி. இது உங்களுக்கு பேட்டரி போனவங்க நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். வந்து இது வந்து லாக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனாலும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து எப்படி ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு போகுது நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள்.
ஸ்பீடோமீட்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு மட்டும். இது பேட்டரி சைக்கிள்னால நான் வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 24-30 ஸ்பீடு வரைக்கும் தான் அந்த பேட்டரி சைக்கிளோட பவர். நான் வந்து பேட்டரியில் தான் ரன் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுனில் டெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து டவுனில் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடு இந்த லைட்டோட உங்களுக்கு வந்து வீடியோ வேணாலும் பார்த்தீங்கன்னா ஐபட்டில் கொடுத்துருக்கா, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக சொல்லலாம். லைட்டில் நல்லா பவர்ஃபுல்லான லைட் இது. உங்களுக்கு வந்து வேணும்னா அதை வந்து இதோட வீடியோ வந்து நான் ஐகார்டில் போகிறோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இது. வாங்கிச்சுன்னா அது கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, போய் வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட வீடியோ பெறுகிறேன். எம்டி அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஜெய் ஹிந்த், வந்தே மாத்ரம்.